ஹாய் கைஸ், வெல்கம் டு விகே க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இது இட்லி, தோசை, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை இன்றைக்கி நாங்கள் ரெண்டு மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வைப்போம். பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு தோரம் பருப்பும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருக்குறோம். ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. துவரம்பருப்பு கொஞ்சம் கூடவும் கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக இருந்தால் சாஃப்ட்னஸ் இருக்கும். இல்லை ரெண்டையும் சரி அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து ஊற வச்சிருக்கிறோம். இதை வந்து கொஞ்சோண்டு கசகசா, கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா, வரமிளகா 4 எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் இந்த கருகாப்பிலையும் மிக்சியில் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுத்திட்டு அப்புறம் இந்த பருப்பை போட்டு நர நரன்னு ரொம்ப நைஸ் இல்லாம நர நரன்னு சுத்தி எடுத்துக்குவோம். அது சுத்தினதுக்கு அப்புறம் உப்பு, இந்த வெங்காயத்தை போட்டு உருண்டை உருண்டையா புடிச்சு அப்புறம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம். குழம்புக்கு வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கசகசா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, தேங்காய், இதை அரைச்சுக்குவோம். நம்ம மசாலாத்தூள், குழம்பு தூளே போட்டுக்குவோம். இதெல்லாம் குழம்பு வதக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு புளி அந்த குழம்பு கூத்துறோம். செய்யும் போது பார்க்கலாம். இந்த அரைச்சி எடுத்துருக்குறோம். இதுல இந்த உருண்டைக்கு உள்ள அளவு கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போடுவோம். குழம்புல கொதிக்க கொதிக்க சாரம் இருந்தாலும் இப்போ இதில் இவ்வளோ போட்டுக்குவோம். இதில் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய். இந்த இதை நம்மளோட கருகாப்பிலையை அரைச்சதுனால இது அந்த அரைச்சது கொஞ்சம் அப்படி பச்சையா தெரியுது. நறுக்கி போட்டால் இந்த கலர் வந்து மஞ்சளாவே இருக்கும். இப்போ இதுக்குள்ள உப்பு போட்டுக்கிட்டோம், மிளகாய் இருக்கு இதில். இப்போ இதை இன்னைக்கு நாங்கள் இது 2-3 மெத்தடில் இந்த குழம்பு வைக்கலாம். நாங்கள் நினைக்கிறோம் கொஞ்சத்தை வந்து ஆவியில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிட்டு உருண்டையை போடலான்னு, கொஞ்சத்தை வந்து பொறிச்சிட்டு போட்டு காமிக்கிறோம். பொறிச்சு போடுறது வந்து உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஆவியில் வைக்கிறது ஹெல்த்துக்கு பார்க்கும்போது ஆவியில் வச்சு போடுறது ஓகே, பட் அது உருண்டை கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு போடுவோம். இப்படி உள்ளது கொஞ்சத்தை வந்து தனியாக அப்படி எடுத்துக்குங்க. ஆவியில் வைக்கிறதுக்கு இப்படி பல்லு பல்லாக தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது அந்த வெள்ளை பாகத்தெல்லாம் எடுத்துட்டு இப்படி நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு வித்தியாசம் உருண்டை, எந்த உருண்டை நல்லா இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு தெரியறதுக்கு, ஏன்னா இந்த ஒரு வாட்டி அப்படி செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா அப்போ அடுத்த வாட்டி ஆவியில் வச்சு வைக்கலாமா இல்லை எண்ணெயில் வேக வச்சுட்டு வைக்கலாமான்னு தெரியறதுக்கு வேண்டி இந்த உருண்டையை வந்து இப்படி இப்படி கொஞ்சம் நீல மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். அப்போ எந்த உருண்டை நல்லா இருக்குன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உருண்டையை அடுத்த வாட்டி பண்ணிக்கலாம் குழம்பு வைக்கும்போது. இப்போ ஆவியில் வைக்கிறதுக்கு இப்படி வச்சு கீழே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு இப்படி காய் வடிகட்டிய வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இதுக்கு வந்து பல்லு பல்லா தேங்காய் போட்டிருக்கிறேன். சின்ன பிள்ளைங்களா இருந்ததுன்னா இப்படி கடிக்கும் போது இதுங்களுக்கு நல்லா இருக்கும். பெரியவங்களா இருந்தா அந்த பல்லு பல்லா கடிக்கிறது கஷ்டம். அவங்களுக்கு இந்த உருண்டையில அந்த பக்கம் உள்ள அந்த இதுல கொஞ்சம் அந்த பூவை போட்டுக்கலாம். தேங்காய் பூவை போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் போட்டா போதும். இப்படி பிசைஞ்சிட்டு அவங்களுக்கு இத உருண்டை உருட்டி எண்ணெயில் பொறிக்கும் போது பார்க்கலாம். எண்ணெயில் பொறிச்சிட்டு அப்புறம் இது பண்ணலாம். சைட் பை சைடு இங்கே நான் குழம்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இதில் இப்படி அகலமான இதில் வச்சா அந்த உருண்டை உடையாம எடுக்கலான்னு இதில் வச்சிருக்கிறேன். இது காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த வெந்தயத்தூள் நுணுக்கி வச்சிருக்கத கொஞ்சோண்டு வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் கருகாப்பிலையே தள்ளிடுவோம். இதை வதங்கட்டும். அதுக்குள்ள அந்த உருண்டைய ஒரு பாதிய வேக வச்சும் ஒரு பாதிய எண்ணெயில பொறிச்சிட்டும் போடலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் இப்ப வதங்கட்டும்.
குழம்புக்கு இப்ப தக்காளிய போட்டுக்கலாம். போட்டுட்டு இதல கொஞ்சம் வந்து உப்பையும் போட்டு வதக்கலாம். இது ஆவியில வேகுது. ஆவியில வேகறது கலர் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இத நெரித்திக்கலாம். அப்புறம் குழம்புல தூக்கி போட வேண்டியதா. குழம்பு கொதிக்கையில இப்ப இங்கிட்டு எண்ணெய் காய வச்சிருக்கோம். இந்த எண்ணெயில அப்படி இந்த உருண்டைகளை இப்ப போடுவோம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ஓரளவு பொரிச்சிட்டு ரொம்ப வடை மாதிரி சகவக்க விட்டு எடுத்துறாதீங்க. ஒரு பொன்னிறமா பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கலர் மாற விட்டு இதெல்லாம் மாறிடுச்சு. இந்த மீதி உருண்டை கொஞ்சம் மாற விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சு ஊத்துறதெல்லாம் ஊத்தி குழம்பு கொதிக்கும் போது இதுங்களை போட வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில இந்த உருண்டைங்களை எடுத்துருவோம். இது உருண்டை நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல பொரிக்கிறது அதுவும் நல்லாதான் இருக்கும். நேரம் ஆக ஆக கொதிக்க கொதிக்க அந்த உருண்டையும் நல்லாதான் இருக்கும். குழம்புக்கு மஞ்சத்தூள் போட்டோம். மிளகாத்தூள், அதாவது நான் எப்பவும் குழம்புக்கு போடுற தூளே போடுறேன், சாம்பார் தூளே. இது ரெண்டு இதுவான உடனே புளி கரைச்சு ஊத்தி இது கொஞ்சம் கொதிக்கட்டும். லேசா ஒரே ஒரு சின்னோண்டு புளி. அப்புறம் நம்ம அரைச்சிருக்க தேங்காயை ஊத்தி கொதிக்கும் போது இந்த உருண்டைகளை போடலாம். தேங்காய் அரைச்சத அதுல ஊத்திடுவோம். ஊத்திட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க வைப்போம். அப்பதான் அந்த உருண்டை எல்லாம் அதுல இதுவாகிற அளவுக்கு, வேணுங்கிற அளவுக்கு காரம் தேங்காய் எல்லாம் அவங்கவுங்க எவ்வளவு உருண்டை போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இது நல்லா குழம்பு கொதிக்கும் போதுதான் உருண்டை போடணும். தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். இதுல குழம்பு எவ்வளவு வேணுமோ அந்த தேங்காய் அரைச்சிருக்கிறதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கங்க. இப்ப பாருங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும், ஏன்னா இந்த உருண்டை போட்டதுக்கு அப்புறமும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும். அப்ப என்ன கொஞ்சம் இதுவாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க உருண்டைங்களை எடுத்து போடலாம். இப்ப இது வந்து இப்படி ஸ்டீம் பண்ணி போடுறதுனால உடைஞ்சிரும் கரைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இது டவுட்டும் நமக்கு வேண்டாம், பயப்படவே வேண்டாம். பச்சையா இருந்தாதான் கரையெல்லாம் சான்ஸ். இப்ப ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது உடையாம இருக்கும். பிள்ளைங்களுக்கு இது எப்படின்னு வித்தியாசம் காமிக்கிறதுக்கு வேண்டி, எது புடிச்சிருக்குன்னு தெரியறக்க வேண்டி ஒரே குழம்புல ரெண்டையும் போடுறோம். இப்ப பொரிச்ச உருண்டையும் போட்டாச்சு. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இட்லி தோசை இடியப்பம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லா இருக்கும். இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்க. ஒரே நாள்ல ஒரு நாள் நீங்க வேக வச்சு போட்டு வச்சுக்காமீங்க, ஒரு நாள் ஃப்ரை பண்ணி போட்டு வச்சுக்காமீங்க. எது குழம்பு பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம். நான் ரெண்டையும் ஒரே இதுல போட்டு விட்டேன். இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இதை நிறுத்திக்க வேண்டியதான். பருப்புருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரை பண்ணது, இது வந்து ஸ்டீம் பண்ணது, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து டிஃபனுக்கும் ரொம்ப சூட் ஆகும். அதே மாதிரி ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சூட் ஆகும் நல்லா. இது இந்த உருண்டை நம்ம ஃப்ரை பண்ணி போடுறதுலையோ ஸ்டீம் பண்ணி போடுறதுலையோ குழம்பு டேஸ்ட் மாறாது. குழம்பு டேஸ்ட் ஒன்று தான், இந்த உருண்டை சாப்பிடும் போது தான் அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் மாறும். இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ்க்காக பார்த்தா ஸ்டீம் பண்ணுறது தான் பெட்டர். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விகே கிரியேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.
Thanks for watching.